சில மீசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரையோட பயன்களை பற்றி. முடக்கத்தான் கீரை பற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வேலி மேலெல்லாம் வந்து படர்ந்து இருக்கும், ஒரு பூண்டு செடி அது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இல்லை, முடக்கத்தான் கீரை அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. நம்மளுக்கு கால்லாம் கால் பிடிப்பு ஏற்படுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சரியாயிடும். இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கீழ் வாதம் சரியாயிடும். அதே மாதிரி கால்களை வந்து நீட்ட முடியாது, மடக்க முடியாது, பெரியவங்க வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை வந்து அதிகமாக சேர்த்திக்கிட்டாங்கன்னா, வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேர்த்தி, வாரத்தில் ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லைன்னா அதிகமாக சேர்த்திக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, முட்டிக்கால்லாம் ரொம்ப வலிக்கும் வயசானவங்களுக்கு. அப்படி நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரலாம், அப்படி இருக்கிறத குணமாயிடும் சொல்லி சொல்கிறாங்க. முடக்கத்தான் இலைகள் வந்து நெய்யில் வந்து வணக்கிட்டு, நெய் வணக்கலைன்னா கூட பரவாயில்ல, எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து சட்னி மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் சரியாயிடும். அதாவது அதிகமாக மூட்டு பிரச்சனை பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து தினமும் சேர்த்திக்கோங்க. கிடச்சிச்சுன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்கக்கூடாத பொருளே இல்லை. இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த முடக்கத்தான் கீரை படர்ந்து இருக்கும். நீங்கள் பார்த்து நல்ல கீரையை பார்த்து நம்ம பொரிச்சுக்கோங்க. பொரிச்சுட்டு நீங்கள் முடக்கத்தான் கீரையை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் முடக்கத்தான் கீரை தோசைன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில், நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் வந்து ரசம் வைப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த கீரையை சேர்த்திக்கலாம். ரசம் வைக்கும் போது ஒரு ரெண்டு கீரையோ ஒரு மூணு கீரையோ சேர்த்திக்கோங்க ரசம் செய்யும் போது. அதே மாதிரி குழம்பு ஏதாவது பருப்பு குழம்பு செஞ்சிங்கன்னா அதில் கூட இந்த கீரையை சேர்த்திக்கோங்க. இது அவ்வளோ நல்லதுங்கும்போது நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? ரொம்ப முடக்கு வாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, அந்த மாதிரி முட்டிக்கால் ரொம்ப நீட்ட முடியாமல், மடக்க முடியாமல், கால் எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி இந்த கீரையை அதிகமாக தினமுமே சேர்த்தி சாப்பிடுங்க, கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.